டிஃபன் பில்டிங்குள்ளேயே தண்ணி ஊத்துது, இதுதான் முதல் முறை நினைக்கிறேன் நான். 5 ஆண்டுகளுக்கு ஒரு மாநகராட்சிக்கு ஒரு திட்டத்திற்கு 1000 கோடி ரூபாய். அப்ப தமிழ்நாட்டில் 11 திட்டங்கள் கணக்கு போட்டிருந்த 11000 கோடி 5 ஆண்டுகளுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் அப்படிங்கறத திட்டத்தினுடைய ஹெட்லைன். ஆனா 4 ஆண்டுகள் கழித்து தான் மதுரையில வந்து கூட்டமே போட்டு பேசுறாங்க. தஞ்சாவூர்ல 29 3, நெல்லையில 27 4, திருப்பூர்ல 24 திட்டங்கள்ல 0. ஏன் டி நகர்ல வந்து இப்ப வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது வந்து பார்த்தா 23 வீதிகளை ரீடிசைன் செய்வது என்பது அந்த ஸ்மார்ட் சிட்டியில கூடிய திட்டம். ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ங்கிறது புயல் வெள்ள காலங்களில் ஏற்படக்கூடிய ட்ரைனேஜ் சிஸ்டம். இதுக்கு 9.37 கோடி ரூபா ஒதுக்கிட்டாங்க. எம்சாண்ட் வெள்ள வந்து 5000 ரூபாய் அப்படிங்கும்போது 10000 ரூபாய் பில்லு போட்டெல்லாம் அங்க கட்டியிருக்காங்க அப்படிங்கிற புகார்களும் அங்க இருக்கு. கமிஷன் எடுத்தாலும் கூட அதை முறையா செஞ்சுட்டு கமிஷன் எடுத்துக்கலாங்கிறத நம்ம கேட்கிறோம். அம்மிக்கல் குத்துறவட்ட கொண்டு போய் நீங்க சிற்பத்தை செதுக்குங்கன்னு சொன்னா செதுக்க முடியாது, அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரிதான் இப்ப நடந்திருக்கு. சோழர்கள் காலத்துல வந்து அத்தனை நீராதாரங்கள் வந்து பெருக்கப்பட்டிருக்கு. சென்னைக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்கிறதே சோழர்கள் கட்டிய வீராணம் ஏரி, மதுராந்தக சோழர் கட்டிய மதுராந்தக ஏரி, இதெல்லாம் தான் நம்ம காப்பாத்திட்டு இருக்கு. ஸ்மார்ட் சிட்டின்றது உங்க பார்வையில வெறும் அலங்காரம் தான் அப்படின்றீங்க, அவ்வளவுதான். ஏன் இதை நான் மட்டும் சொல்லல, அந்த 50% ஒன்றிய அரசு ஒதுக்கப்பட்ட நிதி ஸ்மார்ட் சிட்டிக்காக, 25% மாநில அரசு, 25% கார்பரேஷன், இந்த நிதி எங்க போச்சு? வணக்கம் திரு விஸ்வா சார். வணக்கம் மாதேஷ். இன்னமும் சென்னையின் பல பகுதிகள் வந்து இயல்பு நிலைக்கு திரும்பல அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நாம் பார்க்கும்போது, வருடா வருடம் இந்த டிசம்பர் மாதங்கள்ல பெய்யக்கூடிய பருவமழை, 2015 பெருவெள்ளம், இதெல்லாம் நம்ம கண் முன்னாடி வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. ஆனா சென்னையில இயல்பா இந்த பகுதிகளில் மழைநீர் வந்து எப்பவுமே வந்து ஒரு 2 மணி நேரம் மழை பெஞ்சாவே தண்ணி நிற்கும்ன்றது தெரியும். வியாசர்பாடி, பட்டாளம், சயானி, அதே போல பல இடங்கள் சொல்லலாம் சென்னையில, பெரம்பூர் போன்ற பகுதிகளெல்லாம். ஆனால் இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சென்னையில முக்கியமான பகுதி டி நகர் பகுதி, டி நகர்ல அதுவும் ஸ்மார்ட் சிட்டி அமைக்கப்பட்ட பகுதி, இந்த இடத்துல வந்து கடந்த 2-3 நாட்களாகவே ஒரு முழங்கால் அளவுக்கான தண்ணீர் நமக்கு வந்து மூழ்கி கிடப்பதை பார்க்க முடியுது. வெள்ள நீர் வந்து ஒரு இடத்துல கூட வடிகாலே இல்லாத நிலை இருக்கிறது. இந்த ஸ்மார்ட் சிட்டி அமைக்கப்பட்ட போது ஏற்பட்ட நிலை என்ன? 1000 கோடி ரூபாய் முதல் போட்டு அந்த ஸ்மார்ட் சிட்டியை அமைச்சாங்க, அந்த இடத்துல வந்து தண்ணீர் சூழ்ந்து கிடக்குது, டி நகரே ஸ்தம்பிக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு நிலைக்கு வரும்னு பார்த்தா இன்னமும் வெள்ள நீர் வடிகிறதுக்கான இடமே அங்க வந்து அந்த ஸ்மார்ட் சிட்டி அமைக்கப்பட்ட இடத்துல தெரியல. சென்னையில இந்த பெருவெள்ளம் அது ஸ்மார்ட் சிட்டி அமைக்கப்பட்ட பகுதியில் நின்றதுக்கு காரணம் என்ன சார்? முதல்ல இந்த ஸ்மார்ட் சிட்டி என்கிற இந்த திட்டம் வந்து 2015 ஒன்றிய பாஜக அரசினால் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம். இது நாம் நினைத்துக் கொண்டிருப்பதை போல இது சென்னைக்கோ கோவைக்கு மட்டுமே இல்ல, இந்திய அளவில் 100 நகரங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவை ஸ்மார்ட் சிட்டியாக, ஸ்மார்ட் சிட்டினா என்ன அப்படிங்கறத நம்ம சுருக்கமா சொல்றோம், ஸ்மார்ட் சிட்டியாக மாற்ற வேண்டும் என்பதற்கான திட்டத்தை தொடங்குறாங்க. அதுல தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 11 மாநகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து மாநகராட்சியா இருக்கக்கூடிய 11 மாநகரங்கள். அதுக்கு நம்ம வந்து சென்னை, திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, வேலூர், சேலம், மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி. சோ இப்படி வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. என்ன இந்த ஸ்மார்ட் சிட்டியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்திய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இந்த திட்டம் வந்து இதற்கு முன்பாக JNNURM என்ற பெயரில் வந்து இதே போன்ற ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. அதற்கு பிறகு அந்த JNNURM பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்திய ஒன்றிய அரசாங்கம் நேரடியாக அந்தந்த மாநிலங்களுடைய ஏஜென்சிகள், நோடல் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய முகமைகள் வாயிலாக தங்களுடைய நிதி ஆதாரத்தை கொடுத்து, எடுத்துக்காட்டாக பேருந்து வாங்கணும் வச்சுக்கலாம், நேரடியாகவே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாநகராட்சிக்கு பணத்தை கொடுத்து உதவிகள் கொடுத்து பேருந்து வாங்குவாங்க. நீங்க பல பேருந்துகளை பார்த்துருக்கலாம், JNNURM போட்டிருக்கோம் நீங்க. இது வந்து இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு முன்பாக இருந்த ஒரு திட்டம். அப்போ அதற்கு பிறகுதான் இந்த திட்டத்தை வந்து ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற திட்டம் தொடங்குறாங்க. ஸ்மார்ட் சிட்டியோட நோக்கம் என்ன அப்படின்னா, இவ்வாறு இந்திய அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 நகரங்களில் அங்கே வந்து அடிப்படையான வசதிகள், குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பார்வையாளர்களுக்கு புரியும் அப்படிங்கிறனால சொல்றேன், இந்த ஸ்மார்ட் சிட்டிங்கிற செட்டப் கட்டமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா, எந்தெந்த மாநகராட்சிகளை தேர்ந்தெடுக்கிறார்களோ அந்த மாநகராட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊரின் பேரிலேயே ஒரு ஸ்மார்ட் சிட்டி லிமிடெட் என்று ஆரம்பிக்கப்படும். குறிப்பாக சென்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஸ்மார்ட் சிட்டி லிமிடெட் CSCL அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கப்படுது. இப்படி இந்தியா முழுவதும் 100 மாநகராட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த மாநகராட்சியினுடைய பெயரிலேயே
ஒரு லிமிடெட் கம்பெனி தொடங்கப்படும். இது செட்டப். இதுக்கு ஒரு சேர்மன் இருப்பார், ஒரு சிஇஓ முதல்ல இருப்பாரு, அப்புறம் சேர்மன் இருப்பாங்க. இந்த சிஇஓ வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் பெரும்பாலும் சிஇஓங்கிறது வந்து பியூரோக்ராட்ஸ் என்று சொல்லக்கூடிய அதிகாரிகளாக தான் இருக்காங்க. சென்னை உள்ளிட்ட சில நகரங்கள்ல தான் வந்து பார்த்து இந்தியாவில் ஒரு தனியார் ஒருவர் வந்து அங்கே அதிகாரியா இருக்காரு. குறிப்பா நீங்க வந்து சென்னையினுடைய சிஇஓ வந்து பாத்தீங்கன்னா ராஜ் செருபல் அப்படிங்கிறது இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகள்லாம் கிடையாது. அதேவேளை அந்த சேர்மனா யார் இருந்தாங்க அப்படின்னா, அந்த தொடக்கப்பட்ட காலத்துல கார்த்திகேயன் ஐஏஎஸ் இருந்தாரு, டெபுட்டி சேர்மனாக கோவிந்த ராவ் இருந்தார். இதுதான் வந்து இந்த செட்டப். இவங்க தான் வந்து நேரடியாக முதல்ல என்ன செய்யணும், எடுத்துக்காட்டாக சென்னை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எனக்கு சென்னைக்கு இதெல்லாம் செய்து இந்த ஸ்மார்ட் சிட்டியாக ஒரு அழகான நகரமாக மக்கள் வாழக்கூடிய ஒரு நாகரிகமான நகரமாக மாற்றுகிறோம், எனவே எங்களுக்கு இந்தந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கணும். இவங்க கொடுத்த ப்ராஜெக்ட்ல எப்படி இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, வழக்கமா தெரியும் கொட்டேஷன் கொடுக்குறவங்க வந்து எப்பவுமே கம்மி விலை கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து 2500 கோடி 3000 கோடி இந்த அளவுக்கு வந்து முதல்ல கொட்டேஷன்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து நடுவு அரசாங்கத்தை கொடுத்துறாங்க. ஒன்றிய அரசாங்கம் பார்த்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா, அவர்கள் எப்படி வந்து இந்த நிதி வந்து நீங்கள் கேட்டதை போல கொடுக்கப்படுகிறது என்றால், எடுத்துக்காட்டாக 100 விழுக்காடு நிதியில வந்து 50 விழுக்காடு நிதியை வந்து இந்திய ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துடும், மீதம் 25 விழுக்காடை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கணும், மீதமுள்ள 25 விழுக்காடு தான் அந்தந்த மாநகராட்சியினுடைய நிதியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். இப்ப 3 விதமான கட்டமைப்புகள், இந்திய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய 50% பிடி, 25% பிடி வந்து தமிழ்நாடு அரசுக்கு, 25% பிடி வந்து மாநகராட்சி, அந்தந்த மாநகராட்சி. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல தமிழ்நாட்டிலுடைய 11 மாநகராட்சிகளும் இதுதான். முதல் ரவுண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டது சென்னை கோயம்புத்தூர் அப்படிங்கிறனால, நீங்கள் குறிப்பிட்டதை போல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறனால அங்க பணிகள் வந்து கொஞ்சம் நடந்திருக்கு, ஓரளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல, மற்ற இடங்களில் நடக்கல. இதுல நிறைய கூத்துகள் இருக்கு. மதுரையை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஸ்மார்ட் சிட்டியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 4 ஆண்டுகள் கழித்து தான் அதற்கான கூட்டமே நடந்துச்சு. ஸ்மார்ட் சிட்டியினுடைய திட்டத்தினுடைய அடிப்படையே என்ன அப்படின்னா, இவ்வாறு பிரிக்கப்பட்டு திட்டங்கள் பெறப்பட்டு 2015 தொடங்கப்பட்ட அந்த திட்டம் 5 ஆண்டுகளுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத திட்டத்தினுடைய டெட்லைன். ஆனா 4 ஆண்டுகள் கழித்து தான் மதுரையில வந்து கூட்டமே போட்டு பேசுறாங்க. சோ இதுவே முதல் அடிப்படையில ஒரு இருக்கக்கூடிய பிரச்சனை. அதே போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி பிரதிநிதிகள் கிடையாது, இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இல்ல. சென்னை ஸ்மார்ட் சிட்டி லிமிடெட் சொல்லக்கூடியது, அது கோயம்புத்தூர்னா அதே மாதிரி சிஎஸ்சிஎல் தான் வரும், இல்ல கேஎஸ்சிஎல் எதை பேர் வச்சுட்டு வச்சுக்கலாம். இதற்கு வந்து சிஇஓ ஒருத்தர் இருக்காரு, அடுத்தது சேர்மன் யாருன்னா அந்த மாநகராட்சி கமிஷனர் தான் சேர்மன், சோ டெபுட்டி கமிஷனர் தான் சேர்மன். இத்தனை ஆண்டு காலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத ஒரு உள்ளாட்சியில இப்ப நேரடியா என்ன, உள்ளாட்சித்துறை அமைச்சர், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவங்கதான். மொத்தமே ஒரு ஒரு சிம்பிளிஃபைடு ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனா இயற்கையாகவே மாறிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து இவங்க எல்லாம் என்னென்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவங்க என்னென்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா, திட்டங்களை கொஞ்சம் விரைவா சொல்லிடுறேன் நானு. முதல்ல வந்து ஸ்மார்ட் சிட்டி வாயிலாக என்னென்ன செய்திருக்கணும், என்ன செஞ்சிருக்காங்க, அதுதான் மக்களுக்கு சொல்றேன். இப்ப நான் 11 தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மொத்தம் 100 மாநகரங்கள்ல தமிழ்நாட்டுடைய 11 மாநகரங்களை பொறுத்தவரை, குறிப்பா சென்னையை எடுத்துக்கோமே, இந்த ஸ்மார்ட் சிட்டி அடிப்படையில் என்னென்னலாம் திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு இவங்க மத்திய அரசுகிட்ட வந்து ஒன்றிய அரசுகிட்ட கொடுத்து தமிழ்நாடு அரசுகிட்ட கொடுத்து அப்ரூவல் வாங்கி அந்த மாநகராட்சி அந்த 75 விழுக்காடு பணத்தை அவங்ககிட்ட, ஒன்னும் இல்லைங்க, 5 ஆண்டுகளுக்கு ஒரு மாநகராட்சிக்கு ஒரு திட்டத்திற்கு 1000 கோடி ரூபாய். இந்த 1000 கோடி ரூபாய்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்திய ஒன்றிய அரசாங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசினுடைய கான்ட்ரிபியூஷன், மாநகராட்சியினுடைய பணம் இல்லாம 1000 கோடி ரூபாய் 2 அரசுகளும் கொடுக்கு. அப்ப தமிழ்நாட்டுல 11 திட்டங்கள் கணக்கு போட்டு 11000 கோடி, இந்த 11000 கோடி இந்த பென்னிக்விக் போன்ற ஒரு பொறியாளர்கிட்ட கொடுத்துருந்தேன் வச்சுக்கோங்களேன், தன் சொந்த சொத்தை விற்று கொண்டு வந்து இங்க வந்து நமக்காக அடை கட்டி கொடுத்துட்டு போன ஆள் அவர்கிட்ட கொடுத்துருந்தா தமிழ்நாடு முழுவதும் வந்து உலக தரத்துக்கு கொண்டு வந்துட்டு வச்சுக்கோங்களேன், அது ஒண்ணு இருக்கு. சோ இப்ப இவங்களுடைய அடிப்படை என்னென்ன செய்யறாங்கன்னு தெரியுங்களா, அதுல வேலைகள் வந்து இந்த சோடியம் பேப்பர் எல்லாம் லைட் இருக்கு இல்லைங்க தெருவிளக்குகள், இதை எல்இடியா மாத்துறது, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்கிற அடிப்படையில வந்து மாநகராட்சி பள்ளிக்கூடங்கள்ல டிஜிட்டல் போர்டை கொண்டு வந்து வைக்கிறது, அதை வந்து ஒரு ஸ்மார்ட் கிளாஸாக மாற்றுவது. இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் மேப்பிங். இப்போ ஒவ்வொன்றுக்கு ஒண்ணு சொல்லிடுறேன், இந்த குறிப்பாக வந்து சோடியம் பேப்பர் லேம்ப் லைட்ல இருந்து இந்த எல்இடின்னு சொல்லக்கூடிய லைட் எமிட்டிங் டயோட் என்று சொல்லக்கூடிய எல்இடி லைட் மாற்றம் மட்டுமே 3.44 கோடி சென்னையில திட்டம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னை அப்படின்னு ஒரு ஆப், அந்த ஆப் வந்து உருவாக்கிப்பாங்க, அந்த நம்ம சென்னையில நீங்க போய் பாத்தீங்கன்னா எல்லா தகவலுமே கிடைச்சிடும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க, இதுவும் ஸ்மார்ட் சிட்டினுடைய ஒரு திட்டம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கார்பரேஷன் ஸ்கூல்ல கிளாஸ் ரூம் வந்து ஸ்மார்ட்டா மாத்துறதுக்கு 1.75 கோடி. அப்புறம் ட்ரோன் மேப்பிங். ட்ரோன் மேப்பிங்கிறது என்ன, நம்ம அந்த ஹெலிகேமரா மூலமாக சென்னையை வந்து கம்ப்ளீட்டா மேப்பிங் பண்றது, நுணுக்கமாக நல்ல ஹை பிக்சல்ஸ்ல வந்து மேப்பிங் பண்ணி அதுக்கு அதுக்கேற்றாற்போல் திட்டமிடுவது, இது இருக்கு 6.43 கோடி. அப்றம் டி நகர், இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நகர் வந்து டி நகர் மட்டும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த டி நகர்ல வந்து 23 வீதிகளை வந்து
மறு சீரமைப்பு செய்வது. நீங்கள் கேட்ட கேள்வி மிக முக்கியமா இங்கேதான் வருது. ஏன் டி நகர்ல வந்து இப்ப வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுல வந்து பார்த்தா 23 வீதிகளை ரீடிசைன் செய்வது என்பது அந்த ஸ்மார்ட் சிட்டியில கூடிய திட்டம். இல்ல இந்த இடத்துல ஒரு தகவலும் நான் சொல்லணும், ஸ்மார்ட் சிட்டியை தாண்டிதான் நம்ம அலுவலகம் இருக்கு. நீங்க சொல்ற அந்த ஸ்மார்ட் சிட்டி அமைக்கப்பட்ட அதற்கு பக்கத்துல இருக்க 23 ஸ்ட்ரீட்னு வச்சுக்கிட்டா கூட எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பக்கம் இருக்கிற 5-6 ஸ்ட்ரீட்டை தாண்டிதான் வர எல்லா ஸ்ட்ரீட்லயும் தண்ணி நிக்குது. அதுதான் அதுதான் மிக முக்கியம். அப்ப 20 இதுக்கு எவ்வளவு தெரியுங்களா, 14.52 கோடி, 15 கோடி ரூபாய். இதுக்கு இதெல்லாம் நீங்க வந்து பார்க்க போ. அது இல்லாம என்னன்னா கிரீன் வால்ஸ், கிரீன் கவர், அப்புறம் வந்து தண்ணி இருக்க இப்போ இபி இந்த இந்த லைன்லாம் இருக்கு இல்லைங்களா, டெலிபோன் டெலிகாம் லைன், இதுக்கெல்லாம் டக்ட்னு சொல்லக்கூடிய உள்ளடக்கமா இருக்கிறது, வெளியில வராம இருக்கிறது உள்ளடக்கம், வெளியில உயரெல்லாம் தூங்கிட்டு இல்லாம மிக அடக்கமா செய்யறது. அப்புறம் வந்து பார்க், டி நகர்ல 8 பூங்காக்கள் இருக்கின்றன, 8 பூங்காக்களை வந்து அதையும் ரீடிசைன் மறுசீரமைப்பு செய்வதற்கு 9.95 கோடி, 10 கோடி ரூபாய் இங்க 8 பார்க்குக்கு டி நகர்ல. அப்புறம் நீங்க வந்து சைக்கிள் டிராக், சைக்கிள் வந்து போறவங்களுக்காக தனி டிராக் அமைக்கிறதுக்கு 36 லட்சம் ரூபாய், 17 கிலோமீட்டர் அளவுல, அதுவும் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல வருது. அப்புறம் மல்டி லெவல் கார் பார்க்கிங், கார் பார்க்கிங் வந்து ஒரே லெவல் மல்டி லெவல் கார் பார்க்கிங் வந்து 300 கார்களை நிறுத்துவதை போல நிறுத்துவதற்கு ஏற்ற கெப்பாசிட்டி உள்ளது. இது 36.54 கோடி, 37 கோடி ரூபாய். இது எல்லாமே ஸ்மார்ட் சிட்டில வருது. இது இல்லாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிராபிக் பூங்கா ஒண்ணு அமைச்சிருக்காங்க எங்க அண்ணா சதுக்கத்துக்கு பக்கத்துல. குழந்தைகள் வந்து டிராபிக் சட்டங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிராபிக் போக்குவரத்து பூங்கா ஒண்ணு அமைச்சிருக்காங்க. இது ஸ்மார்ட் சிட்டியினுடைய திட்டத்துல வருது. இது 2.7 கோடி ரூபாய் இதனுடைய மதிப்பு. இது இல்லாம சாந்தம்ல வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு பூங்கா கட்டப்பட்டிருக்கு, அது 1.37 கோடி. மிக முக்கியமா நம்ம இதுல கவனிக்க வேண்டியது ஸ்டாம் வாட்டர் டிரெயின்ஸ். ஸ்டாம் வாட்டர் டிரெயின்ங்கிறது புயல் வெள்ள காலங்களில் ஏற்படக்கூடிய டிரைனேஜ் சிஸ்டம். இதுக்கு 9.37 கோடி ரூபாய் ஒதுக்கிருக்காங்க. இங்கதான் நமக்கு மிக முக்கியமா இந்த மழை வெள்ளத்தின் போது நம்ம பார்க்க வேண்டியது, ஒண்ணு அந்த வீதிகளை வந்து மறுசீரமைப்பு செய்ததுன்னு சொல்றாங்க, அடுத்து ஸ்டாம் வாட்டர் டிரைனேஜ். ஸ்டாம் வாட்டர் டிரைனேஜ் என்ன இந்த திட்டத்துல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல சொல்லியிருக்காங்கன்னா, டி நகர் பகுதியிலே எடுத்துக்காட்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அங்க வந்து மழைநீர் வந்து வெள்ள நீர் போவதற்கான பாதாள சாக்கடைகள் இருக்கு, ஆனால் பல இடங்களில் அது கேப் ஆயிருக்கு, விடுபட்டு இருக்கு, ஒன்றுக்கொன்று இணையாமல் இருக்கிறது. எனவே அது போன்ற இடங்கள் எல்லாம் கண்டுபிடித்து ஒன்று சேர்த்து இந்த தண்ணீர் வந்து முறையாக கடலில் போய் கலப்பதற்கு ஏற்பாடுகள் செய்வோம் என்பது அந்த திட்டத்துல இருக்கு. ஆனா மாறா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பல இடங்கள்ல அவ்வாறு செய்யாம புதுசா ஒரு பள்ளத்தை தோண்டி இதை கொண்டு போயிருக்காங்க. அதே போல ஒரு புள்ளியுறவு சொல்லுது, எம் சாண்ட் வெலை வந்து 5000 ரூபாய் அப்படிங்கும்போது 10000 ரூபாய் பில்லு போட்டெல்லாம் அங்க கட்டியிருக்காங்க அப்படிங்கிற புகார்களும் அங்க இருக்கு. சோ இது அந்த அடிப்படையில வந்து பார்த்தா எப்படி இவ்வளவு அரசாங்கம் 10 கோடி ரூபாய் செலவு செய்து ஸ்டாம் வாட்டர் டிரைனேஜ் செய்திருந்தால், முறையாக செய்திருந்தால் டி நகர்ல இப்ப எதுக்கு தண்ணி நிக்க போகுது? ஏற்கனவே சாக்கடை கால்வாய் வேற இருக்குது, இதுல ஸ்டாம் வாட்டர் டிரைன் வேற பண்ணிருக்கணும், அதுக்கு ஒரு நிதியை ஒதுக்கி இருக்காங்க. அப்ப எந்த வேலையுமே ஒழுங்கா நடக்கல. சாக்கடை கால்வாய் போற இடத்துலயும் தண்ணி போல, ஸ்டாம் வாட்டர் டிரைன்லயும் தண்ணி போல, அப்படியே தண்ணி. ஆமா, அப்ப அது 23 வீதிகளை சுத்தப்படுத்திருந்தா அதையுமே முதல்ல என்ன செய்யணும், இவங்க நடைபாதையை வந்து அகலமாக போடுவது மக்கள் நடப்பதற்கு, வாக்கபிலிட்டி மொத்தத்துல ஸ்மார்ட் சிட்டியோட இது என்னன்னா மக்கள் நல்லா கைவீசி நடக்கணும் மாநகரத்துல. சைக்கிள் டிராக், சைக்கிள் போகணும், பேருந்து டிராக், பேருந்து போகணும், இந்த மாதிரி எல்லாம் விரும்பணும். கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்கன்னா, நியூயார்க்ல இருக்கக்கூடிய டைம்ஸ் ஸ்கொயர் அந்த டைம்ஸ் சதுக்கத்தை போல டி நகர்ல உருவாக்குறதுதான் இதை ஸ்மார்ட் சிட்டி சொல்லுது. ஆனா இப்ப போய் பார்த்தா அது டைம்ஸ் ஸ்கொயரா இல்ல, பெர்முடா ட்ரையாங்கிளா நிக்குது. இன்னைக்கு உள்ள போறதெல்லாம் வண்டி எல்லாம் வந்து தண்ணிக்குள்ள போயிடும் அந்த அளவுக்கு இருக்கு. சோ இவ்வளவு ஏன்னா இத்தனை நாளா நம்ம இதை வந்து ரொம்ப ஆழமா கவனிக்காம இருந்திருக்கோம். சென்னையில வந்து இந்த ஏற்பட்டதுக்கு பிறகுதான் இந்த ஸ்மார்ட் சிட்டியை பற்றி நம்ம ஆய்வு செய்யும் போதெல்லாம் நமக்கு தலை சுற்று வைப்பதை போல அதிர்ச்சிகரமான ஒரு தகவலா இருக்கு. விஸ்வா சார், நான் ரொம்ப முக்கியமா கேட்க வேண்டியது, இந்த ஸ்டாம் வாட்டர் டிரெயின்க்கு ஒரு நிதியை ஒதுக்கி இருக்காங்க, அந்த 10 கோடி ரூபாய் நிதி சரியா? 10 கோடி தானே? ஆமா, 9.37, 10 கோடி. ஆமா, 10 கோடி, நியர்பை 10 கோடி. ஸ்டாம் வாட்டர் டிரெயின் இருக்கா இல்லையா? தண்ணி மொத்தமே அப்படியே நிக்குதுன்னா, அது அது அதற்கான கால்வாய்கள் வெட்டப்பட்டதா, அந்த டிரெயின் தண்ணி வந்து அதற்கான வடிகால்கள் அமைக்கப்பட்டதா இல்லையா? இல்ல, இப்ப என்னென்ன பிரச்சனைனாங்க, இது யாரு வந்து மானிட்டர் பண்றது அப்படிங்கறதே இல்ல. என்னன்னா ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஒரு மாநகராட்சியினுடைய நிர்வாகம் இருக்குன்னா ஆளுங்கட்சி இருப்பாங்க, எதிர்கட்சி இருப்பாங்க, கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. அந்தந்த கவுன்சிலர் வந்து மாநகராட்சி கூட்டத்துல இதை பத்தி குவஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க, ஏன் எங்க ஏரியால இந்த மாதிரி பண்ணுங்க. ஆனா நீங்க மாநகராட்சி பிரதிநிதிகளே கிடையாது, அதிகாரிகள் தான். நீங்க ஸ்மார்ட் சிட்டியை பற்றி எந்த விதமான நீங்க ஐயப்பாடு ஏற்பட்டாலும் நீங்கள் யார பாக்கணும்னா அந்த மாநகராட்சியினுடைய கமிஷனர் தான் பாக்கணும். கமிஷனர் மட்டும்தான் பேசுவாரு, வேற யாருக்கு வந்து அதை பத்தி பேசுவதற்கு அதிகாரம் கிடையாது. ஒரு இணையதளம் வெப்சைட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வெப்சைட் தொடங்கி இருக்கணும், வெப்சைட்டை தொடங்கி அதுல எல்லா தகவல்களையும் பொதுமக்கள் அறியும்படி வெளியிட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கான்னா அதுவும் இல்ல. பல
இந்த 11 மாநகராட்சிகள்ல பல இடங்கள்ல வெப்சைட்டை தொடங்காம இருக்காங்க. இந்த 11 மாநகராட்சியில நம்ம தமிழ்நாட்டுல அலாட் ஆயிருக்க அந்த ஸ்மார்ட் சிட்டி 11 மாநகராட்சியில ரெண்டுக்கு வந்து ஓரளவுக்கு பணிகள் நடந்திருக்கு. சென்னை டி நகர் உட்பட ஓரளவுக்கு பணிகள் நடந்திருக்கு. கோயம்புத்தூர், சென்னை, மற்ற பகுதிகளுக்கெல்லாம் அலாட் ஆன பணமாவது எடுத்துட்டாங்களா? அதெல்லாம் பணம் எல்லாம் இதாயிடுச்சா, ரிலீஸ் ஆயிடுச்சா, இல்ல ப்ராசஸ் ஆகலையா? இப்ப சென்னை கோயம்புத்தூர் இருக்கிறது போல முதல் ரவுண்ட்ல செலக்ட் ஆன சிட்டி, தேர்ந்தெடுக்கப்பட்ட சிட்டிங்கிறனால நகரங்கள் அப்படிங்கிறதுனால வேலை நடந்திருக்கு. இதுக்கு வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களவையில ஒரு கேள்வி எழுப்புறாரு. இது தொடர்பா 2020 மார்ச் மாதம் ஒரு கேள்வி எழுப்புறாரு. அந்த கேள்வி எழுப்பிய போது அவருக்கு வந்து அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியினுடைய மினிஸ்டர் வந்து கொடுத்த தகவல் என்ன அப்படின்னா, சென்னையை பொறுத்த வரைக்கும் 42 திட்டங்கள்ல செயல்படுத்த வேண்டிய 42 திட்டங்கள்ல 19 தான் முடிவடைந்திருக்கிறது. 2020 மார்ச் வந்து நாடாளுமன்றத்திலே இந்திய ஒன்றிய அரசாங்கம் கொடுத்த தகவல், 42 திட்டங்கள்ல 19 தான். கோயம்புத்தூர்ல 73 திட்டங்கள்ல 35 தான் முடிவடைந்திருக்கிறது. திருப்பூர்ல 24 திட்டங்கள்ல 0, எதுவுமே தொடக்கூட இல்லை. ஈரோட்ல 19 திட்டங்கள்ல 2 திட்டங்கள் தான். வேலூர்ல 30 திட்டங்கள்ல 3 திட்டங்கள் தான். சேலத்துல 48 திட்டங்கள்ல 14 திட்டங்கள் தான் முடிவடைஞ்சிருக்கு. மதுரையில 16 ஒரு திட்டம், திருச்சியில 18 ஒரு திட்டம், தஞ்சாவூர்ல 29 3, நெல்லையில 27 4, அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில 40 திட்டங்கள்ல 14 திட்டங்கள் தான் முடிவடைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் இந்த ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய 11 ஸ்மார்ட் சிட்டினுடைய 2020 மார்ச் அரசாங்கமே கொடுத்த தகவல். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதே வந்து ஜூலை மாதத்துல சிஇஓ ராஜ் செருபால் அவர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. பிப்ரவரி 2020 மார்ச்ல வந்து இந்த கேள்வி தயாநிதி மாறன் கேட்கிறார். அதுக்கு முன்னாடி பிப்ரவரியில பேட்டி கொடுக்குறாரு அவரு. அது என்ன சொல்றாருன்னா, இது வந்து முழுக்க முழுக்க நீங்க அடுத்த ஆண்டுல பாருங்க, சென்னை தி நகர் நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு அவ்வளவு ஸ்மார்ட் சிட்டியாக இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. கண் முன்னாடி பார்த்திருக்கோம். ஸோ நம்ம எதுக்கு எனக்கு சிரிப்பிடம் அவர்னா, இது ஒரு வருத்தத்துடன் கூடிய சிரிப்பா தான் நம்ம சிரிக்கிறோம். இது கண் முன்னாடி நமக்கு நடக்குது, நம்ம யாரும் கேட்க முடியல. மாநகராட்சி பிரதிநிதிகளும் கிடையாது, ஊடகங்களும் ஒரு அளவுக்கு தான் வந்து அவங்க எழுதுறாங்க. ஆனால் இன்று எல்லாமே வட்ட வெளிச்சமாக வந்து நிக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது நமக்கு. அப்ப இதுல எவ்வளவு திட்டங்கள் இப்ப இவ்வளவு நிறைவேறிக்குன்னு கணக்கு பாத்துக்கலாம். ஏற்கனவே குறிப்பிட்டதை போல லைட் போடணும்னா எவ்வளவுன்னு சொல்லி முன்கூட்டி சொன்னா இல்லைங்களா, இந்த பார்க்கிங்க்கு வந்து 9 கோடி, இதுக்கு வந்து 10 கோடி எல்லாம் நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா எத்தனை கோடி வந்து 5 ஆண்டுகள் செலவிடப்பட்டிருக்கா அப்படிங்கிறது தெரியும். எனவே இது வந்து என்னன்னா, நல்ல ஒரு அதற்காக நம்ம வந்து முழுமையாக திட்டம் வந்து மிக மோசமான திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லல. நல்ல முயற்சி, ஒரு மாநகராட்சி, ஒரு நகரங்கள் அழகுபடுத்தப்பட வேண்டும், மக்கள் வாழ்வதற்கேற்ற சூழல் ஏற்பட வேண்டும் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, முதல்ல இந்திய அளவுல இந்த திட்டம் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் மட்டுமல்ல, இந்திய அளவில் இந்திய ஒன்றிய அரசாங்கம் குறிப்பாக பாஜக அரசாங்கம் 2015 கொண்டு வந்த திட்டம், இந்த 100 மாநகரங்களுக்கு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. ஆனா அடிப்படையில் என்னன்னா, இந்த டவுன் பிளானர்ஸ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில், டவுன் பிளானர்ஸ் நகரங்களை திட்டமிடுவர்கள், நகர்ப்புறத்தை நகர திட்டமிடுதல் இருப்பாங்க இல்லையா, ஒரு சர்வேயர் மாதிரி ஒரு திட்டமிடல் ஆள் இருப்பாங்க. இந்த நகர்ப்புற திட்டமிடலுக்கு டவுன் பிளானர்ஸ் வந்து இதற்கு ஒட்டுமொத்தமாக தேவை வந்து பார்த்தீங்கன்னா 1.1 மில்லியன், அதாவது 11 லட்சம் பேர் தேவைன்றாங்க. இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை நீங்க முழுமையாக 100 நகரங்களுக்கும் இந்திய அளவில் மிகச்சரியாக கொண்டு வர வேண்டும் என்றால் குறைந்தது உங்களுக்கு வந்து டவுன் பிளானர்ஸ் வந்து இந்தியாவுக்கே ஒட்டுமொத்தமாக டவுன் பிளானர்ஸ் வந்து 11 லட்சம் பேர் தேவைப்படுறான்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் இன்று களத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5500 டவுன் பிளானர்ஸ் தான் இருக்காங்க. நீங்க அம்மிக்கல் குத்தரோட்டை கொண்டு போய் நீங்க சிற்பத்தை செதுக்குங்கன்னு சொன்னா செதுக்க முடியாது, அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரிதான் இப்ப நடந்திருக்கு. சோ பிளானர்ஸ் கிடையாது ஒண்ணு. இரண்டாவது, ஸ்மார்ட் சிட்டிங்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை தி நகர்ல, தி நகர் அப்படிங்கிறது சென்னையிலே இருக்கக்கூடிய மிக பணக்கார ஒரு இடம், அது பணம் வந்து கோடி ரூபாய் புழங்கக்கூடிய வர்த்தக நிறுவனங்கள் இடம் கிட்டத்தட்ட அங்க இருக்கிறது போல அப்பர் கிளாஸ் பீப்புள் தான். இந்த விளிம்பு நிலை மக்களோ வந்து லோவர் கிளாஸ் ரெவன்யூ இன்கம் குரூப் மக்கள் கிடையாது, குறைந்த வருவாய் குரூப் எல்லாமே ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் தான் இருக்காங்க. அந்த திட்டத்தை அங்கேயே கொண்டு போய் ஏன் கொடுக்கணும்? அப்போ இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு மாநகராட்சியில் எந்த இடம் ஏற்கனவே வசதியோடு இருக்கிறதோ, ஏற்கனவே எல்லா வளங்களும் ஓரளவுக்கு இருக்கிறதோ, அந்த இடத்துல மீண்டும் கொண்டு போய் 1000 கோடி ரூபாய் வந்து செலவு செய்து இவ்வாறு செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா, டிஸ்பாரிட்டின்னு சொல்றாங்க, ஏற்றத்தாழ்வு அதிகமாகுது. இப்போ இந்த திட்டத்தை வடசென்னையில செஞ்சிருந்தான் வச்சுக்கோங்களேன், வடசென்னையில வந்து குறை வருவாய் உள்ள மக்களும் அதே போல விளிம்பு நிலை மக்களும் வந்து ஏராளமாக வாழக்கூடிய, உழைக்கும் மக்கள் வாழக்கூடிய இடம், அங்க கொண்டு போய் இந்த மாதிரி ஸ்மார்ட் சிட்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஆயிருக்கும். டி நகரை போல அது மேல உயர்ந்திருக்கும். இப்ப மீண்டும் டி நகரையே நீங்க உயர்த்திட்டு இருக்கிறீங்க. இதுதான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு இதா இருக்கு. அப்ப ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தினுடைய இந்திய ஒன்றிய அரசாங்கமாகட்டும், இந்த அரசாங்கம் எல்லா அரசாங்கங்களுடைய இதுவா இருக்குன்னா, பணக்காரனை பணக்காரனாக ஆக்குவதான் இருக்குது தவிர ஏழை ஏழையாவே இருக்குங்கிறதுல ஆக்குது அப்படிங்கிறதுதான். ஆனால் இதுக்கு வந்து ஆர்கியூ என்ன சொல்றாங்கன்னா, மாநகராட்சி தரப்புல அப்படிலாம் கிடையாது, நாங்க வந்து டிசேபிள்டு மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு பூங்கா அமைச்சிட்டோம்,
அதே போல இந்த பக்கம் வந்து எல்லாருமே வந்து பயன்படுத்தும் அளவுக்கு வந்து போக்குவரத்து பூங்கா அமைச்சிருக்கோன்றாங்க. ஆனால் இங்கே வந்து டி நகருக்கு கொடுக்கப்படக்கூடிய என்னன்னா ஒவ்வொரு மீட்டர் மாத்திருக்காங்க, 117,000 மீட்டர்கள். என்ன மீட்டர்? அந்த பழைய இபி மீட்டர் பதில புது மீட்டர் மாத்துறது, ஸ்ட்ரீட் லைட் எல்இடியா மாத்துறது, பிளாட்ஃபார்ம் வந்து மக்கள் நடக்கக்கூடிய பாதையை மாத்துறது, பூங்காக்களை சீரமைப்பது, பேருந்துகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெச்சில் பேருந்து போட போறாங்க. ரெண்டு ஸ்டெச்சில் ஒன்னு மக்கள் நடந்து போறது, இன்னொன்று பேருந்து போறதுக்காக ஒரு போடுறாங்க ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 100 கோடி பக்கமா ஒரு திட்டம். அது பேருந்துகள் மட்டுமே ஒரு டிராபிக் இல்லாம அப்படி பண்றாங்க, ரெண்டு ஸ்டெச்சில் போடுறாங்க. அந்த பனகல் பார்க்ல இருந்து நாயர் ரோடு வரைக்கும் பண்றாங்க. இப்ப நாயர் ரோட்ல இருந்து நியூ ரெசிடென்சி ஹோட்டல் அந்த ஜங்ஷன் வரைக்கும் ரெண்டு ஸ்டெச்சா பண்ண போறாங்க. இதுக்கு அப்போ இதை தரம் உயர்த்தி இதை பார்த்தீங்கன்னா லண்டனோட நியூயார்க்ல இருக்கக்கூடிய டைம் ஸ்கொயர் மாதிரி பார்த்தாலே ஒரு மிக ஒரு வெளிநாட்டு ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளை போன்ற ஆஸ்திரேலிய நாடுகளை போன்ற ஒரு இடத்தை உருவாக்குகிறோம் என்று இங்க மட்டும் உயர்த்திக்கிட்டு மீதமுள்ள வறுமை நிலையில் இருக்கக்கூடிய மக்களும் விளிம்பு நிலை மக்களும் இருக்கக்கூடிய லோவர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை வந்து எந்த விதமான ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கு. இதுவே முதல்ல மிகப்பெரிய ஒரு குறைபாடு இந்த திட்டத்துல, கொள்கை ரீதியாக குறைபாடு இருக்கிறது. அடுத்து டவுன் பிளானர்ஸ் கிடையாது. ரெண்டாவது மக்கள் கிட்ட ஆலோசனை கேட்கறதே கிடையாது. ஒரு ஆக்டிவிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப கோயம்புத்தூர் எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க வந்து 24-27 லேக்குகள் ஏரிகள் இருக்கு கோயம்புத்தூர்ல. இதுல என்னன்னா கிட்டத்தட்ட 7 ஏரிகளை மட்டும்தான் கையில எடுத்திருக்காங்க அவங்க, மீதியெல்லாம் விட்டுட்டாங்க. மீதியெல்லாம் அந்த ஏரிகள்லாம் அப்படிதான் கிடக்கு. எப்படி நீங்க வந்து டி நகரை கையில உயர்த்தி பிடிச்சி வடசென்னை உள்ளிட்ட விளிம்பு நிலை மக்கள் வாழக்கூடிய எல்லா பகுதிகளையும் கைவிட்டுட்டாங்களோ, அதே போல இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஏரிகளை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு மீதமுள்ள ஏரிகளை அதே போலதான் விட்டுருக்காங்க. அப்ப இதுவே முதல்ல ஒரு கண் துடைப்பான ஒன்றாக இருக்கிறது, ஒருதலைப்பட்சமான ஒரு திட்டமாக இருக்கு இது ஒண்ணு. ரெண்டாவது, இப்படி ஒரு திட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கும் பொழுது இந்த தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்திருக்கணும், சென்னையினுடைய பிரச்சனை என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இத்தனை ஆண்டு காலமாக சென்னையில் உள்ள ஏரிகள்லாம் சரி பாழ்படுத்திட்டு தான் அங்க அர்பனைசேஷன் நகரமயமாக்கல் நடந்துருச்சு. சரி அது கூட தவிர்க்க முடியல, மக்கள் வந்து ஊரக பகுதியில இருந்து வர்றாங்க, அதனால அவர்களுக்கு கொடுத்தாக வேண்டிய சூழல் இருக்கு, ரைட். அப்போ இப்படி ஒரு நிதி உதவி கிடைக்கும் பொழுது நீங்க என்ன செய்திருக்கணும், தமிழ்நாடு அரசாங்கம் திட்டங்களே அதுக்கேற்ப வகுத்திருக்கணும். முதல்ல நமக்கு இருக்கிற பிரச்சனை மழை வெள்ளம் வந்துச்சுன்னா புயல் வெள்ளம் வந்து தமிழ்நாட்டினுடைய நீராதாரமே நமக்கு புயல் தான். புயல் மூலமாக கிடைக்கக்கூடிய மழை தான் நமக்கு நீராதாரம். அப்ப அதுதான் நமக்கு வந்து ஒரு மேஜர் இஷ்யூவா இருக்கும் போது இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு அதை வந்து முழுக்க முழுக்க நீங்க வந்து லைட் எல்லாம் கூட அப்புறம் போட்டுக்குங்க, லைட்டை தமிழ்நாடு அரசு போட முடியாதா, ஒரு எல்இடி லைட்டை மாத்த முடியாதா? அதற்கு மாறாக இந்த நிதியுதவியை கொண்டு முறையாக அனைத்தையும் தூர்வாரி டிரைனேஜ் சிஸ்டத்தை வந்து முறைப்படுத்தி இருந்தாலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 50% ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கும். சோ அதை நோக்கி இவங்க போகவே இல்லை அப்படிங்கறத நம்ம வந்து நமக்கு தெரியக்கூடிய ஒன்றா இருக்கு. விஸ்வாச தெற்காசியாவிலே வடிகால், அதாவது மழை பெய்தா அதற்கான வடிகால்கள் இருக்கிற தெற்காசியாவிலே பெரிய ஒரு இடம் வந்து நம்ம சென்னை மட்டும்தான்றாங்க. அப்படிப்பட்ட இடத்தில் இன்றைக்கு வந்து தண்ணீர் வந்து மூழ்கடிக்கப்பட்டு கிடக்குது. இதற்கு முழுக்க முழுக்க அரசு இயந்திரம் காரணம் சொல்ல முடியுமா, அன்றைக்கு இருந்த ஆளுங்கட்சி காரணமா, யார் யார் இதற்கு பொறுப்பு? அன்றைக்கு இருந்த எதிர்கட்சியும் இன்றைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு, அவர்களும் இதை கவனிக்கலன்னு தானே சொல்ல முடியும். உண்மைதான், நம்ம என்னன்னா இதுக்கு எடுத்தாலும் வந்து நீங்க ஆளுங்கட்சி யாராவது வந்துட்டாங்கன்னா ஆளுங்கட்சி மட்டும்தான் செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நமக்கு ஒரு பிம்பம் இருக்குது, ஒரு பொது புத்தி இருக்கு. எல்லா குறையுமே ஆளுங்கட்சி மேல போடுறதுல ஒரு குறை இருக்கு. அப்ப எதிர்கட்சிகளும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானே. ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு கேபினெட் மினிஸ்டருடைய அந்தஸ்து உண்டு. அவர் ஒரு கேபினெட் மினிஸ்டர், எதிர்கட்சியுடைய தலைவர். இப்படிதான் நம்ம கான்ஸ்டியூஷன் சட்டம் சொல்லியிருக்கு. அப்போ இவர்கள் நேற்று எதிர்கட்சியா இருந்தவங்க இன்னைக்கு ஆளுங்கட்சி ஆகிறாங்க, இன்னைக்கு ஆளுங்கட்சி ஆகிறாங்க, நாளைக்கு எதிர்கட்சி ஆகிறாங்க. அப்ப இருவருக்குமே பொறுப்புண்டு. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் குறிப்பிட்டதை போல இன்று கூட நான் வந்து சில பதிவுகளை எடுத்துட்டு இருந்தேன். சோழர்கள் காலத்துல வந்து அத்தனை நீராதாரங்கள் வந்து பெருக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு சென்னைக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்கிறதே சோழர்கள் கட்டிய வீராணம் ஏரி, மதுராந்தக சோழர் கட்டிய மதுராந்தக ஏரி, இதெல்லாம் தான் நம்ம காப்பாத்திட்டு இருக்கு. இப்ப சென்னையில இருந்து 10-15 ஏரிகள் காணாம போயிடுச்சு. அப்ப இதெல்லாம் என்ன திட்டமிடல் இல்லை. இப்போ நம்ம இந்தியா போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, சென்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, கோயம்புத்தூருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, புனேவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, வாரணாசிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ இந்த ஒட்டுமொத்தமா நீங்க எல்லாத்துக்கும் வந்து கலர் கண்ணாடியை மாட்டி விடணும், ஒரே அளவுல யூனிஃபார்ம் ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்மார்ட் சிட்டியோட திட்டம் இருக்கு. அதுவே முதல்ல தவறான ஒன்று. அந்தந்த மாநகராட்சிகளுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை செய்து விட்டு அதுக்கு பிறகு அலங்காரம் பண்ணலாம். இவங்க செய்திருப்பதெல்லாம் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒரு சென்னை போன்ற மாநகராட்சியினுடைய அந்த அமைப்புல இவர்கள் அலங்காரமான ஆடைகளை மட்டும்தான் அணிவித்திருக்கிறார்களே தவிர இவர்கள் வந்து அந்த நோய்க்கு என்ன தீர்வு அப்படிங்கறது பண்ணல அப்படிங்கறதா ஸ்மார்ட் சிட்டியினுடைய ஒட்டுமொத்தமா ஸ்மார்ட் சிட்டின்றது உங்க பார்வையில வெறும் அலங்காரம் தான் அப்படின்றீங்க, அவ்வளவுதான். ஏன் இது நான் மட்டும் சொல்லல, இது நான் என்னோட சொந்த கருத்தா சொல்லல. பிசினஸ் ஸ்டாண்டர்ட் 2021 July 4 வெளியிட்ட கட்டுரையில என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 5,000 திட்டங்கள், 100 நகரங்கள்ல ஒவ்வொரு திட்டம்னா என்ன திட்டம், லைட் போடுறது ஒரு திட்டம், அந்த சாலை வசதி செய்யும் திட்டம் அப்படிங்கிற மாதிரி 5,000 திட்டங்கள்ல
அந்த குறிப்பிட்ட டெட்லைன் 5 ஆண்டுகள் முடிதுல 49 விழுக்காடு மட்டும்தான் நடந்திருக்கின்றாங்க. அப்ப 49 விழுக்காடு தான் நீங்க வந்து வேலையே நடந்திருக்கு இந்தியா முழுவதுமே. 50 விழுக்காடு கூட தொடல. இன்னும் நீங்க தமிழ்நாட்டுல நம்ம சொன்னதை போல பல இடங்கள் வேலையே தொடங்காம இருக்காங்க. எனவே இந்த திட்டம் அழகுபடுத்த வேண்டும், இதை வந்து நீங்க ஸ்மார்ட்டாக மாற்ற வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. நிச்சயமாக செய்ய வேண்டும், அதுல வந்து அது ஒவ்வொரு குடிமகனுடைய விருப்பம். ஆனால் இந்த ஏற்றத்தாழ்வு ஒரு கண் துடைப்பான ஒரு பகுதியை மட்டுமே நீங்கள் வந்து பூஸ்டப் பண்ணி காமிச்சுட்டு ஸ்மார்ட்டா பண்ணிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போகலாம், பின்னாடி ஐ லவ் சென்னை இல்ல ஐ லவ் கோயம்புத்தூர் அப்படின்னு ஒரு போட்டோ வச்சுட்டு போறது இல்லைன்றாங்க. அதோட பேஸ் அடிப்படையான மக்களுடைய தேவை என்ன, அடிப்படையான அந்த மாநகராட்சியோட தேவை என்ன, அது தீர்க்க தீர்வு தரவில்லை என்பதால் தான் சொல்ல வேண்டியது. அது கூட சந்திச்சு இருக்குது, அது கூட வந்து ஒரு அளவுக்கு அதையும் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு முன்பாக கூட வந்து பாத்தீங்கன்னா சென்னை டி நகர்லாம் வந்து தன் மழை வரும், குறிப்பிட்ட சில இடங்கள்ல மழை தண்ணி நிற்கும் ஆனா ஓடிடும். ஆனால் இந்த ஸ்மார்ட் சிட்டியினுடைய செயல்பாடுகள்ல இந்த டிரைனேஜ் சிஸ்டத்தை வந்து கவனம் செலுத்தினார்களா இல்லையான்னு பாக்கணும். இப்போ ஒண்ணு இல்ல, இப்ப இருக்கக்கூடிய அரசு வந்து அதை கூட செய்யலாம். முதல்ல இவங்க திட்டங்கள்ல டிரைனேஜ் சிஸ்டத்தை வந்து என்ன செஞ்சிருக்காங்க கண்டுபிடிச்சாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும் எங்கே தவறு இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். இதுதான் நம்ம சொல்றது. நுங்கம்பாக்கம் போன்ற பகுதிகளில் நம்முடைய சென்னை மாநகராட்சி ஆணையராக இருக்கக்கூடிய திரு ககன்ஜி சிங் பேடி ஏன் இந்த பகுதியில் மழை தண்ணீர் நிற்குது அப்படின்னு அவர் போய் ஒரு இடத்துல ஆய்வு செய்யும் போது சாக்கடை நீர் போகக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரி அந்த ட்ரைன் வாட்டருக்காக தோண்டப்பட்ட அந்த டெப்ரிஸ் எல்லாம் அந்த பக்கம் அதில் கொண்டு போய் கொட்டியிருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி சில இடங்கள் இன்றைக்கு வந்து அது வந்து பெரிய அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்குது அந்த விஷயம் எல்லாம் பார்க்கும்போது. இல்ல இவங்க அதாங்க இவங்க ஒரு முறையா இது வந்து என்ன ஓவரால் இதை பத்தி அனலைஸ் பண்ண என்ன தெரியுமா சொல்றாங்க மாதேஸ்வரன், இந்த தமிழ் இந்திய அளவுல இந்த ஸ்மார்ட் சிட்டியினுடைய பிரச்சனைகள் நான் சொன்னது இந்த ஏற்றத்தாழ்வு ஒண்ணு இருக்கு, அடுத்தது மக்களுடைய பிரச்சனைகள் என்ன நேரடியாக அட்ரஸ் பண்ணாம இருக்காங்க, அடுத்தது ஹோலிஸ்டிக்கா இல்லைன்றாங்க. ஹோலிஸ்டிக்கா ஒரு முழுமையான திட்டமா இல்ல, ஒரு நகரத்தை ஒரு மாநகராட்சியை வந்து நீங்கள் வந்து தரம் உயர்த்த வேண்டும். இப்ப ஸ்மார்ட் சிட்டின்னா என்ன, ஸ்மார்ட் சிட்டினா ஒட்டுமொத்த சென்னை சிட்டி ஸ்மார்ட்டா மாறணும். ஆனா நீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வந்தீங்க அதுவுமே ஃபெயிலியர். இப்ப தீநகர் ஸ்மார்ட் சிட்டி ஆயிருந்தா எனக்கு எடுத்துக்காட்டா இருந்தா இந்த மழை வெள்ளத்துக்கு ஒரு சூட்டு தண்ணி கூட நின்று கூடாது. இல்ல நான் இறுதி கேள்வியா ஒண்ணு வைக்கணும்னு நினைக்கிறேன் சார். அந்த 50% ஒன்றிய அரசு ஒதுக்கப்பட்ட நிதி ஸ்மார்ட் சிட்டிக்காக, 25% மாநில அரசு, 25% கார்ப்பரேஷன், இந்த நிதி எங்க போச்சு அப்போ? அதான் இதுல என்னன்னா இவர்கள் எடுத்துக்கட்ட சைக்கிள்ங்க, சென்னையில வந்து 5000 சைக்கிள்கள் 300 இடங்களை நிறுத்தி வைக்கிறதா ஒரு ஸ்மார்ட் சிட்டியினுடைய திட்டம். நீங்க போய் சைக்கிள் எடுத்துக்கிட்டு பணம் கட்டிட்டு ஓட்டி திரும்ப வச்சுட்டு போலாம். சைக்கிள் எங்க போச்சுன்னு பாருங்க. ஏதா ஒரு சில இடங்கள்ல ஒரு 2-3 சைக்கிள் நிக்கிறதா நான் கூட பாத்துருக்கேன் சார். ஆனா அதெல்லாம் வந்து இந்த சைன் போர்டு லாக் போட்டு வச்சிருக்காங்க, அதற்கான process எங்க நடக்குதுன்னு தெரியல. மெரினா கடற்கரையில இருக்கு, அதுக்கு நீங்க வந்து போய் நானே ஒரு முறை பார்த்தா நீங்க QR கோட் வச்சு ட்ரை பண்ணணும்னாங்க, வேலை செய்யலாது. சோ இந்த மாதிரி பல திட்டங்கள் வந்து மிக ஒரு அதுக்கு அந்த பணத்தை எல்லாம் நீங்க வந்து தூர்வாடி இருக்கலாம், டிரைனேஜ் ஒழுங்கா போட்டு டெப்ரிஸ் போட்டு வெளியில போட்டுக்கலாம். அன்றைக்கு இருந்த ஆளுங்கட்சி அரசாங்கம் உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்த SP வேலுமணி உள்ளிட்ட பலரை வந்து இப்ப குறை சொல்றாங்க, குற்றஞ்சாட்டுறாங்க, அவர் மேல நடவடிக்கை எடுப்பேன்னு இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி சொல்லுது. இதற்கு வந்து அரசு இயந்திரமே அரசு அதிகாரிகளே தவறு செய்திருப்பது போல தெரிகிறது. ஏன்னா அன்னைக்கு உள்ளாட்சி அமைப்புகளே கிடையாது, அன்னைக்கு அரசு அதிகாரிகள் தான் எல்லா வேலையும் செஞ்சாங்க. அப்படின்னும் போது எங்க போச்சு அந்த பணம்? நீங்க மானிட்டர் பண்ணல, யாருமே மானிட்டர் பண்றதுக்கு யாராவது இருந்திருக்கல. நீங்க ஒரு திட்டம் நடைபெறுதுன்னா அதுக்கு தான் மக்கள் பிரதிநிதிகள் இருந்தா அவனா சொல்லுவான், ஐயோ எங்க ஏரியால எனக்கு இதை இப்படி பண்ணி கூடிய இங்க இந்த டிரைனேஜ் இதை மாத்தி கூடியான்னு கேட்பான். அவங்களும் இல்ல, மக்களுக்கு இதை பத்தி தெரியல, நமக்கே தெரியல. ரொம்ப நம்ம போய் ஆழமா வாசிக்கும் போதுதான் நமக்கே தெரியுது. அப்ப சாதாரண மனிதருக்கு எப்படி தெரியும்? அந்த சூழ்நிலையில வந்து இவர்களுக்கு ரொம்ப வசதியா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான். நான் என்ன சொன்னேன்னா வெளிப்படையாவே சொல்லலாங்க, கமிஷன் அடிக்காம எந்த வேலைகளும் இங்கே நடப்பதில்லை, ஊரக பொதுவாக நடப்பதில்லை சரிங்களா. இந்த உள்ளாட்சி ஆகட்டும் எந்த அரசு திட்டங்கள் ஆகட்டும் நடப்பதில்லை என்பது உலகறிந்த ஒன்று. நான் என்ன சொல்றேன்னா கமிஷன் எடுத்தாலும் கூட அதை முறையா செஞ்சுட்டு கமிஷன் அடிச்சிருக்கலாங்கிறதா நம்ம கேட்கிறோம். ஆனால் அவ்வாறு இல்லாம இன்னைக்கு வந்து மழைநீர் தேங்கி நிக்குது, சாக்கடைகள் அடைத்து நிற்கின்றன. அப்போ அந்த 9.37 கோடி சென்னை டி நகருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நிதி எங்க போச்சுங்கிற கேள்வி வருது இல்லைங்களா? கண்டிப்பா ஸ்மார்ட் சிட்டி குறித்தான ஒரு தெளிவு, அதாவது ஸ்மார்ட் சிட்டின்றது எப்படி தொடங்கப்பட்டது, இந்தியா முழுவதும் 100 நகரங்களை பெரும் நகரங்களை தேர்ந்தெடுத்து அதை வந்து அதற்கான ப்ராசஸ் எப்படி கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு அந்த ஸ்மார்ட் சிட்டி 2 பெரிய நகரங்கள்ல ப்ராசஸ் ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு, மற்றதெல்லாம் என்ன ஆனது அப்படின்றது குறித்தும் அதற்கான நிதிகள் எப்படியெல்லாம் ஒதுக்கப்படுகிறது அதனுடைய நிலை என்னன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. இந்த பெருவெள்ளம் சென்னை பாதிப்புல ஸ்மார்ட் சிட்டி அமைக்கப்பட்ட டி நகரும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது அடிப்படையில இதை ரொம்ப பிரதானமா பேசுறோம். ஏன்னா 100 கோடி ரூபாய் அந்த ஸ்மார்ட் சிட்டி சாப்பிட்டு இருக்குது அப்படின்ற போது அது யார் யார் சாப்பிட்டாங்கன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற இதை வந்து ஒரு தெளிவு பிறக்கும் மக்களுக்கு கொடுத்துருக்கும். இன்றைக்கு இருக்கிற ஆளும் தரப்பும் இதை நிச்சயமா அந்த பேட்டியை பார்ப்பாங்க, இந்த குறைகள் எல்லாம் களையப்படும் நம்பிக்கையோடு பயணிப்போம்.
நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு விஸ்வா சார். நன்றி, நன்றி மகேஷ், வணக்கம். நன்றி நேர்களை, மீண்டும் ஒரு கொடி பிறக்கதி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.